வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா சர்வாங்காசனா. இந்த சர்வாங்காசனத்தோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ அங்கம் ஆசனா. சர்வம் அப்படின்னா அனைத்தும், அனைத்து உறுப்புகளையும் சீர்படுத்தக்கூடிய, சீராக இயங்க வைக்கக்கூடிய ஒரு ஆசனம் சர்வாங்காசனா. இப்போ இந்த சர்வாங்காசனா யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கழுத்து பகுதியில் சிவியர் பெயின் உள்ளவங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த ஆசனம் தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசனம் செய்யும் போது என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பலம் பெற்று சீரான நிலையில் இயங்குறதுக்கு இந்த ஆசனம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆசனம் வந்து டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட உடல் உறுப்புகள் அனைத்தும் சீரான நிலையில் இருக்கிறதுக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், புத்துணர்ச்சியோடு நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஆசனம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆசனம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் முதல் தளர்வு நிலை பயிற்சிகள் எல்லாமே செய்யணும். அதே போல் இந்த ஆசனம் செய்யும் போது ரிலாக்ஸேஷன் பொசிஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 breath, ரெண்டு கால்களையும் தளர்வு நிலையில் வச்சுக்கோங்க. கை ரெண்டும் இடுப்பு பகுதி பக்கத்தில் பக்கவாட்டில், தலையை நிமிந்து பார்த்து 2 முறை மூச்சு. இப்போ இடது பக்கமாக திரும்பி கைகளால் நம்ம பாடியை நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு பொறுமையாக இப்படி ஃப்ளாட்டாக படுத்துக்கணும். அடுத்தது ரெண்டு கால்களையும் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டரில் ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து இடுப்பு பகுதியை பொறுமையாக மேலே தூக்கணும். கைகளால் பிடிச்சி உடம்பு பகுதியை மேலே தூக்கிக்கணும். இப்போ பொறுமையாக கால்களை நீட்டணும். மூச்சு சீரான நிலையில் இருக்கணும். இப்போ பொறுமையாக கால்களை மடிச்சு சர்வாங்காசனம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த சர்வாங்காசனம் செய்யும் போது நம்ம முழு கவனமும் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்து பகுதியில் தான் ஃபுல் லோடையும் நம்ம பாடி லோடை வந்து கொடுக்குறோம் இல்லையா. ஸோ நம்ம கழுத்து பகுதியிலையும், நம்ம மார்பக பகுதியிலையும், தலைப்பகுதியிலையும் நம்ம முழு கவனமும் இருக்கணும். நம்ம சுவாசத்துலேயும் முழு கவனம் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ஃபோர்ஸும் வந்து பாடியோட வெயிட் எல்லாமே கழுத்து பகுதிக்கு கொடுக்கும்போது அங்கே உள்ள ஃபுல் கம்ப்ரஷன் வந்து என்னாகும் அப்படின்னா, நம்ம தலை வந்து ஃபுல் பிளட் சர்க்குலேஷனும் தலைக்கு போகும்போது ஒரு குட்டி குட்டி நரம்பு இருக்கும் தெரியுமா, தலையில் உள்ள குட்டி குட்டி நரம்புகள் எல்லாத்துலேயுமே நம்மளோட ரத்த ஓட்டம் சீரான நிலைகளை தாண்டி ஓவர் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு போகும். ஸோ அதை கவனித்து நம்ம மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம சுவாசிக்கும் போது நம்ம பாடியில் நல்ல ஒரு ரத்த சீரோட்டம், ஆப்போசிட் பாடம் நல்ல ஒரு ரத்த சீராக ஓடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசனம் செய்யும் போது தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த ஆசனம் ரொம்ப ஏதுவாக இருக்கும். இந்த ஆசனம் செய்யும் போது தைராய்டு ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகும். ஏன்னா இங்கே உள்ள விசுத்தி சக்ரா வந்து இந்த ஆசனம் செய்யும் போது ஆக்டிவேட் ஆகுது. அப்போது நம்ம பாடியில் ஆப்போசிட் வார்டாக நம்ம பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும்போது இந்த கழுத்து பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மாரி பாட்டு பாடுறவங்க அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த வோக்கல் வந்து நல்லா திறந்து கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்வாங்காசனம் செய்யும் போது பாடியில் உள்ள அனைத்து பார்ட்ஸுமே சீரான நிலையில் இயங்கி நல்லா வலுப்பெறும். இன்றைக்கி சர்வாங்காசனம் எப்படி செய்யலாம் பார்த்தோம். அடுத்த எபிசோடில் இன்னொரு ஆசனத்தோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.